Hello friends, welcome to MK Handworks. In this video, I am ready to rattle toy in my creativity. I am different styles, different types of knots, tubes, beads. I am designing a tutorial. This rattle toy is basic knot, biscuit knot. Two types of knots use. This rattle toy is ready. In this video, இதுக்கு வயர்ஸ் பாத்தீங்கன்னா pink color plain wire எடுத்துர்க்கேன் 4 வயர்ஸ் 6 அடியில் கட் பண்ணி எடுத்துக்கங்க அது போக ரன்னிங் வயரா pink color black color ரெண்டு வயர்ஸையும் நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த black color wire பாத்தீங்கன்னா ஒரு 4 வரிசைக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் இப்ப கட் பண்ணி வச்சிருக்க வயர்ஸ் ஒரு வயர் எடுத்து ஈவனா ஃபோல்ட் பண்ணிக்கங்க அதே அளவு ரன்னிங் வயரும் pink color wire எடுக்கறோம் மெஷர் பண்ணி ஃபோல்ட் பண்ணிட்டு பேசிக் knot போட்டுக்கலாம் இதே மாதிரியே மீதி இருக்க மூணு வயசையும் ரன்னிங் வயர்ல ஜாயின் பண்ணி பேசிக் knot போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் knot போட்டதுக்கு அப்புறம் வயஸ் வந்து ஈவனா இருக்கான்னு மறக்காம செக் பண்ணிக்கங்க இப்போ பாருங்க மீதி மூணு knotsம் நாம ஜாயின் பண்ணி ரன்னிங் வயரையும் இந்த ஃபர்ஸ்ட் சைடுல எந்த அளவுக்கு விட்டுருக்கமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கங்க மொத்தமா 4 வரிசைகள் போடணும் இப்போ நம்ம ரெண்டாவது வரிசை போடலாம் இந்த சைடுல எந்த அளவுக்கு வயர் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி வயரை விட்டுட்டு நாட்ஸ் போட ஆரம்பிங்க நல்லா டைட்டாக போட்டு வாங்க இப்போ பாருங்கள் ரெண்டாவது வரிசையும் போட்டு முடித்தாச்சு இன்னும் ரெண்டு வரிசைகள் போடணும் இது எப்படியே திருப்பி வச்சு நம்ம இந்த பக்கம் போட்டு முடிச்சிட்டா நமக்கு வந்து பேஸ் கிடச்சிரும் இப்போ பாருங்கள் 4x4 ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு டிசைன் கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் நம்ம பிளாக் கலர் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி கண்டினியூஸாக சுற்றி வர நாட்ஸ் போட்டு வரணும் இப்போ இந்த இடத்துல வந்து உள்ளே பார்த்த மாதிரி நான் இந்த பிளாக் கலர் ரன்னிங் வயரை இன்சர்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி சொருகி விட்டதுக்கப்புறம் அப்படியே முன் பக்கமாக இந்த வயரை கொண்டு வந்து நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம் ஒரு ரெண்டு வரிசைகள் போடணும் நம்ம இந்த இடத்துல இந்த மூளை திருப்புற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும் இந்த ஃபஸ்ட்டு மூளை திருப்பியிருக்கோம் இதே மாதிரி சுற்றி வர நம்ம போட்டு முடிச்சிடலாம் நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல் கிஃப்ட் பேஸ்கட் பூஜா பேஸ்கட் நியூ மாடல் பூஜா பேஸ்கட் ட்ரேஸு குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய் ஃப்ரூட்ஸு போல் பேஸ்கட் ஸ்டோரேஜ் பேஸ்கட் மார்க்கெட் பேஸ்கட் டிஃபன் கேரியர் பேஸ்கட்னு எல்லா டைப்லையும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நான் டிசைன் பண்ணி டுட்டோரியல் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் தனித்தனியாக பிளேலிஸ்டில் இருக்குது உங்களுடைய ஃப்ரீ டைமில் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஏனிப்படி நாட் யூஸ் பண்ணுறோம் லேடர் நாட் போடுறோம் போட்டு ரெண்டாவது வரிசைக்கு போகணும் இந்த ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி போட்டு முடிக்கும்போது ஈவனாக கிடைக்குது ஏனிப்படி நாட் யூஸ் பண்ணும்போது ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஈவனாக கிடைக்குது அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம ரெண்டாவது வரிசை போட்டுட்ருக்கோம் இதே மாதிரியே சுற்றி வர போட்டு வந்து ஏனிப்படி நாட் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் வயரை விட்டு கட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு வரிசைகள் போட்டு முடித்தாச்சு ஏனிப்படி நாட்டும் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் வயரை விட்டு கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்
இதுக்கப்புறம் பிஸ்கட் நாட் போட போகிறோம். பிங்க் கலர் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி இந்த டிசைனுக்காக, பிஸ்கட் நாட் டிசைனுக்காக ரெண்டு ஒயர் எடுக்கிறோம் பிங்க் கலரில். அந்த ஒயர் பார்த்திங்கன்னா மூணு அடியில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு ஒயர் எடுத்து மூணு அடியில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிஸ்கட் நாட் போடுறதுக்கு சுற்றி வர போட்டு முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துலேருந்து தொடங்குகிறேன். ரெண்டு ஒயர் வச்சு போடக்கூடிய பிஸ்கட் நாட், இந்த பிஸ்கட் நாட் போடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி போடணும், இல்லைன்னா லூஸ் ஆயிரும். இதுலேயே வந்து ஜம்போ பிஸ்கட் நாட்டும் இருக்குது, அது வந்து மூணு ஒயர் வச்சு போடக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒயர் யூஸ் பண்ணி போடுற பிஸ்கட் நாட். அதிகப்படியான வயசை யூஸ் பண்ணி நாட்ஸ் போடும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி பொறுமையாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். மெல்ல அப்படியே இழுத்து இந்த ரெண்டு ஒயரையும் நல்லா மெல்ல இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. அப்போ நாட் வந்து நமக்கு கிடச்சிரும். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர அப்படியே போடும்போது பிஸ்கட் நாட் நமக்கு ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரியே கண்டினியூ பண்ணி சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு முடித்தாச்சு. இவ்வளோ ஒயர்ஸ் வந்து மீதி இருக்குது. இதை வந்து அப்படியே ஆப்போசிட்டில் அப்படியே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிவிட வேண்டியதாக. ஒரு ரெண்டு நாட்ஸ்க்கு இன்சர்ட் பண்ணிவிட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன தான் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி ரேட்டல் டாய்ஸ்க்கெல்லாம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தாலும் நம்ம கைப்பட செஞ்சு குழந்தைய விளையாட கொடுக்கும்போது அது ஒரு ஹாப்பினஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே இந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஒயரையும் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு பக்கம் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒயரே ரெண்டையும் கட் பண்ணிட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரியே இன்னும் ரெண்டு வரிசைகள் வந்து பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு நாட்ஸ் போட ஆரம்பிங்க. சுற்றி வர அப்படியே போட்டு வந்து ஏனிப்படி நாட் போட்டு ஆப்போசிட்டில் இருக்க நாட்ஸில் இன்சர்ட் பண்ணிடுங்க இந்த 2 இன்ச் ஒயரை.
அதே மாதிரி ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வசை போட்டு முடித்ததுக்கப்புறம் ஏணிப்படி நாட் போட்டு ரன்னிங் வயரை ஒரு 2 இன்ச் வரைக்கும் வயர் விட்டு கட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு வரிசைகள் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த வயசில் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் கட் மாத்தரில் இனி வளர்த்தி கொண்டு வந்து இந்த ராட்டல் டாயை ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம வந்து ஹேண்டில் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கைப்பிடி இந்த இடத்துல ராட்டல் டாயோடைய கைப்பிடி வந்து போட போகிறோம். ரெண்டு ரெண்டு வயசாக அப்படியே கிராஸ் கட் மாத்தரில் சுற்றி வர அப்படியே நாட்ஸ் போடுங்க. இந்த ஒரு வரிசைக்கு இப்படியே எடுத்து நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்த வரிசை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு முடிச்சுருக்கேன் ஒரு வரிசை. இதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு வயசாக நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு நாட்ஸ் போடுங்க. ரெண்டு ரெண்டு வயசாக அப்படியே ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி சுற்றி வர போடும்போது நமக்கு 4 நாட்ஸ் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி பொறுமையாக போடணும். இந்த ராட்டில் டாயிலே பார்த்தீங்கன்னா ஆம்லா நாட்டு, பிஸ்கட் நாட், டியூப் டிசைன், பீட்ஸ் டிசைன், அமலா நாட்லேயே இந்த ஸ்டார் டைப்பில் ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்கேன். அது போக ஃப்ளவர் டிசைன் ராட்டில் டாய் நிறைய வெரைட்டியில் குழந்தைகளுக்காக இந்த ராட்டில் டாய் டியூட்டோரியல் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது தனியாக பிளேலிஸ்டில் இருக்குது, அந்த மாடல்ஸும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து சவுண்டுக்காக சத்தம் வர்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு 5-6 காயின்ஸ் வந்து உள்ளே போடுறேன். உங்கள்கிட்ட பாட்டில் கேப்ஸு இல்லை வேறு ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த ஹேண்டில் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் பாதி தூரம் போட்டிருக்கேன். இதே மாதிரியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு 4 வரிசைகள் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஹேண்டில் போட்டு முடித்தாச்சு. இந்தளவுக்கு வயஸ் இருக்குது. இது அப்படியே நம்ம அப்படியே சுற்றி வர இன்சர்ட் பண்ணி வயசெல்லாம் கட் பண்ணி இன்சர்ட் பண்ண இந்த மாதிரி சுற்றி வர 4 நாட்ஸ்லேயும் அப்படியே வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த உள் பக்கமாக வர வயசை பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம அப்படியே ஈவனாக வயசை கட் பண்ணி விட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு உள்ளே பார்த்த மாதிரி சொருகி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த வெளிப்பகுதியில் சுற்றி வர 4 செட் ஆஃப் வயசு இருக்கும். உள்ளே வந்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மீதி இருக்கிறத இந்த மாதிரி கிராஸாக போகிற நாட்ஸில் வெளிப்பகுதியில் சுற்றி வர அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணி வயசெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு ராட்டல் டாயோட ஹேண்டில் ரெடி ஆயிரும். சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து விளையாடுற கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கை குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இது ஒரு நியூ மாடலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்தனா ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.